அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக நாங்கள் மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கற்பது ஐஏஎஸ்ல நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் டிஸ்கஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்போம். பட் ஆனா இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சில தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த்து குரூப் ஃபோருக்கு லெவன்த்து டுவெல்த்து உடைய அந்த என்ன சொல்ல இது படிக்கணுமா, அதாவது சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, நம்ம டெலிகிராம்ல பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லெவன்த்து உடைய சிறப்பு தமிழ் மற்றும் டென்த்து சிறப்பு தமிழ், சாரி டுவெல்த்து சிறப்பு தமிழ், அதுதான் நீங்க பாக்குறீங்க. ஓகேயா? சோ நான் சிலபஸை வச்சே சொல்றேன். அதுக்கு முன்னாடி படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எடுத்த உடனே படிக்க வேணாம். புரியுதா உங்களுக்கு? எடுத்த உடனே படிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. லெவன்த்து புக்கு டுவெல்த்து புக்கு நார்மல் தமிழ் இருக்குல்ல, அதை படிங்க. ஓகேயா? ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு மொத்தம் முடிக்கணும் தமிழுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து நார்மல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழுக்கு போகும். ரைட்டா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் சார் நான் வந்து இப்ப குரூப் ஃபோர் இந்த தடவை கண்டிப்பா கிளியர் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்? ஓகே, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. சோ அதனாலதான் நான் பெருசா பேசுறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால. பட் இருந்த போதிலும் வந்து நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நம்ம கிட்டே கேக்குறீங்க, நம்ம டெலிகிராம்ல கேக்குறீங்க. நாட் ஒன்லி டெலிகிராம்ல மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக 180க்கு மேல, ஓகேயா? ஸோ நீங்க வந்து தமிழ்ல மட்டுமே 100க்கு 100 கூட எடுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 600க்கு 600 எடுக்கிறாங்க, நீட்ல 720க்கு 720 எடுக்கிறாங்க. அப்ப ஏன் நம்மளால எடுக்க முடியாதா? 185 நீ ஏன் சுருக்கிக்கணும்? குரூப் ஃபோர்ல வர்றதுல நான் 200க்கு 200 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எதுக்காக இப்ப ஒரு சிலர் இருந்து போட்டிருக்காங்க 180க்கு மேல எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு? 200க்கு 200 வச்சுக்கோங்க, அது என்ன 180 150? சார் நீங்க சொல்றதெல்லாம் நீட்டுக்கு ஒர்த் ஆகும், இல்லைன்னா வந்து மத்ததுக்கு ஒர்க் ஆகும் சார். ஈவன் பிளஸ் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒர்க் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, விதி இருக்கா, இல்ல ஒர்க் ஆகக்கூடாதுன்னு கட்டமைப்பு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்களா? இல்ல. ஓகேயா? ஒய் நாட்? ஒரு போட்டி தேர்வு நீட்ல 720க்கு 720 அடிக்க முடியும். அதுவும் ஒரு ஒரு மாணவர் கிடையாது, ரெண்டு மாணவர். தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பிரபஞ்சம் அந்த பையனும், ஆந்திராவை சேர்ந்த ஒரு பையன். ஓகேங்களா? சோ போரா போரம்மா அந்த மாதிரி ஒரு பையன். ஓகேங்களா? சோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 720க்கு 720 எடுக்கும் போது ஏன் நம்மளால முடியாது? டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் 200க்கு 200 எடுங்களேன், தமிழ்ல 100க்கு 100 எடுங்களேன், ஏன் முடியாது? சார் சொல்றது ஈஸி சார், செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா எனக்கும் தெரியும். சொல்றது சும்மா வாய்க்கு வந்தது அப்படி சொல்லிட்டு போயிடலாம், ஆனா செய்யறது கஷ்டம். ஆனா அது செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர, உங்கள இருக்கிறாங்க. சோ அப்ப அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, இந்த நம்ம டெலிகிராம்ல முன்னாடி நான் காமிச்சிருப்பேன், அந்த பையன் பண்ணதுதான். ஓகேயா? சோ டெலிகிராம்ல அந்த பையன் வந்து கேட்டிருந்தான், சார் இப்படி வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்து, சார் இந்த மாதிரி நான் வந்து சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு டெலிகிராம்ல கேட்டுட்டேன். நீங்க நம்ம டெலிகிராம்ல போனீங்கனாலே இருக்கும், இல்லை நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருப்பேன். ஓகேயா? ஸோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முடியுமே இங்க பாருங்க, முடியுமே, யார் முடியாதுன்னு சொன்னா? தாராளமா முடியும், தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும். ரைட்? சோ அப்ப என்ன பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மார்க் எடுக்க முடியும்? நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, கடைசியில கேட்டிருக்கான் அந்த பையன். ஓகேயா? சார் சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் படிக்க படிங்க, யார் வேணாம்னு சொன்னேன், படிங்க. ஆனா எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல படிக்காது. புரியுதா? சரி, அப்படி படிக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோ, உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகுதா? ஓகேயா? சோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மன்னிச்சுக்கோங்க, முத எடுத்த உடனே சிறப்பு தமிழ் நான் லெவன்த்தும் எடுத்து வச்சிருக்கேன், டுவெல்த்து சிறப்பு தமிழும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மேல்நிலை பள்ளி மேல்நிலை 2ஆம் ஆண்டு
இது வந்து பாத்தீங்கன்னா முதலாண்டு. ஓகேயா? சோ இப்ப இதுல நீங்க எடுத்து பாருங்க, நாட்டுப்புற பாடல்கள் சிலபஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோ, நெட்ல இருந்து நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கிடைச்சிடும். சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பகுதி அஇ இலக்கணம், இலக்கணம் இருக்கா? இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11th 12th இலக்கணம் கண்டிப்பா பிடிக்கும். சிறப்பு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இலக்கணம் தனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, உள்ளக்குள்ள அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இலக்கண வரலாறு இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேயா? இணையக்களம்னு சொல்லிட்டு கனித்தமிழ் கணினி, ஓகேயா, கணித்தமிழ் தமிழியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? இதுல வந்து பாத்தீங்கன்னா செயற்களம், உள்ளீட்டு களம், இலக்கிய களம், இணையக்களம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இங்க உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா வேணாம் நண்பர்களே. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ல 6th to 10th, அதுக்கப்புறம் 11th 12th அதெல்லாம் முடிச்சு கரைச்சு குடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிறப்பு தமிழுக்கு போங்க. சரி, இந்த சிறப்பு தமிழை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். 100க்கு 100 எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தனிப்பாடல்கள் திரட்டு இருக்கு. சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பகுதி ஆ எடுத்துக்கோங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஓகேயா? அதே நேரத்துல நாட்டுப்புற பாடல்கள் நீங்க சிறப்பு, அதாவது இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆ அதுல இலக்கியம்னு கொடுத்துருப்பான். அந்த இலக்கியத்துல நான் 9வது இது பாருங்க, நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பான். இந்த ரெண்டும் 9வது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பான். நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேயா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்களும் இதுவும் வந்துருச்சா, நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இதை படிச்சீங்கன்னா இதுல இருந்து முழுமையான க்வெஸ்சன் வந்துடலாம். இப்ப நான் சொல்றதே வந்து வேற யூடியூப் சேனல் ஒரு ஒரு கண்டென்ட்டா பண்ணுவாங்க. நீங்க வேற எந்த யூடியூப் சேனல் வேணா எடுத்துக்கோங்க, அவங்க பண்ற கண்டென்ட், அதாவது ஃப்ரீலான்சிங் யூடியூப் சேனல் பண்ற கண்டென்ட் கற்பதையோட பேசாதான் இருக்கும். ஓகேயா? இப்ப சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுதி ஆல 7வது டாபிக் பாருங்க, திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, ராஜராஜ தோழன் உலா, முக்குடர் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், தூது இலக்கியங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, முத்தொள்ளாயிரம் வந்து இருக்கும். இது சம்பந்தமானதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ அப்ப கேட்கறாங்க ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க யானையின் சாவு, லொட்லோசுக்கு இதெல்லாம் பெருசா இல்லை. ஆனா ஒரு தடவை இந்த 12th வரைக்கும் ஃபுல்லா நார்மல் இது படிச்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் சிறப்பு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தடவை அப்படியே வாசிச்சு வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ ரப்பர் பந்து இதெல்லாம் க்வெஸ்சன் வருமானம் பெருசா இல்லை. ஓகேயா? இலக்கண வரலாறு படிச்சுக்கோங்க. ஓகேயா? அகராதி கலை அப்படிங்கிறது பெருசா தேவையில்லை. மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல வரும். குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வரும். குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் புதுசா பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா இது படிக்கணும், உங்களுக்கு தேவைப்படும். ஓகேயா? சோ இப்ப 12th புக்கு போலாம். 12th பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, காப்பியங்கள் பகுதி ஆ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை கொடுத்துருக்காங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள், காப்பியங்கள் தொடர்பான செய்தின்னு வரும்போது இது வந்து கேட்பாங்க, காப்பியங்கள் அப்படின்னு வரும். பகுதி ஆல 5வது எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப சமயம் சார்ந்தது அப்படின்னு வந்துச்சுன்னா பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேம்பாவணி, திருவிளையாடல் புராணம், ஓகேங்களா, சீரா புராணம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்தது. சோ ஓகேங்களா? சோ அப்ப சமய சார்ந்த இலக்கியங்கள்ல இது கேக்குறாங்க. ஓகேயா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 பக்கம் இருக்கு, 5 பக்கம் பக்கத்துல வந்து இருக்கு, கேட்கறாங்க உங்களுக்கு சிற்றிலக்கியங்கள். ஓகேங்களா? சிற்றிலக்கியங்கள்னு சொல்லும் போது என்னென்னலாம் வரும், 96 வகையான சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கு. ஓகேயா? பகுதி ஆல 7வது, நம்ம ஏற்கனவே 11th பார்த்தோமே அதே தான். அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்க, கல்மரம் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பான், தாயாவனம், செம்மீன், இதெல்லாம் நம்ம புக்ல நார்மல் 11th 12th 10th இருக்கக்கூடிய புக்ல இருந்தாலும் இந்த அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடியதும் க்வெஸ்சன் வருது. க்வெஸ்சன் நான் வரலன்னு சொல்ல மாட்டேன், பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காது, இதை செகண்ட் ப்ரியாரிட்டியா கொடுத்துக்கோ. தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 6ல இருந்து 10 வரைக்கும் கரைச்சி குடிக்கணும், அதுக்கப்புறம் 11th 12th வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்னு குடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்னு நல்லா சூ பண்ணி குடிக்கணும் அந்த புத்தகத்தை. அதுக்கப்புறம் வந்து 11th 12th அட்வான்ஸ் சிறப்பு தமிழ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்கிம் பண்ணி கொஞ்சம் லைட்டா வாசிச்சு பழகணும்.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 100 out of 100 எடுக்க முடியும். ஓகேயா? வேர்ச்சொல் ஆய்வு, வேர்ச்சொல் பத்தி ஒரு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஆகுது வேர்ச்சொல்ல இருந்து வந்துடும். ஓகேயா? தமிழ் ஆங்கிலம் தொடர்பானது, ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன், ஒரு வார்த்தை கொடுத்து இது என்ன கேக்குறாங்க, நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, கேக்குறாங்க ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குறிப்பா நாடகக்கலை திரைப்படம் இதுல இருந்து இந்த அரங்கவியல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஆகுது வந்துடும். ஓகேயா? சோ ரைட். சோ அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடியதுதான், வராதுன்னு சொல்ல மாட்டேன், முழுவதுமாக ஸ்கிப் பண்ணலாமானா இல்ல. உலக மொழி புதினம், இந்திய மொழி புதினம் இதுல இருந்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வரத்தான் செய்யுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த இதுலயே வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல மரபு கவிதை, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முடியரசனோடது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோடது, சுரதாவோடது, உடுமலை நாராயண கவியோடது, கண்ணதாசனோடையது, இது எல்லாமே உள்ள இருக்கு. ஓகேயா? நம்ம இந்த நம்ம புக்லயே, ஸ்கூல் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேயா? சோ அப்ப இந்த கதையியல் அந்த தொடர்புக்குள்ள உரைநடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஈல வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேயா? சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிகழ்கலை, நாட்டுப்புற கலை தொடர்பான செய்திகள்னு கொடுக்குறாங்கல்ல, பகுதி ஈ. ஓகேங்களா? தமிழ் இது எடுத்துக்கோங்க சிலபஸ்ல, பகுதி ஈல நாட்டுப்புற கலை தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருப்பான், நிகழ்கலை அப்படின்னு இருக்கும். ஓகேயா? நிகழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எங்க படிக்க அப்படியே 11th ஸ்டாண்டர்ட் இதுல போய் பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேயா? நாட்டுப்புற பாடல்கள், சோ அப்ப நாட்டுப்புற பாடல்கள்ல நாட்டுப்புற கலைகள் சம்பந்தமானது வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாடகக்கலை அப்படின்னு இருக்கு. சோ கேக்குறாங்க நாடகக்கலையில என்ன அப்படின்னு கேக்குறாங்க, நிகழ்கலையில வந்து பாத்தீங்கன்னா வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடித இலக்கியம், கடித இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஒரு இலக்கியம் வந்து எப்படி இருக்கு. ஓகேயா? சோ அப்ப கடித இலக்கியம் என்றால் என்ன, யாருக்கும் யாருக்கும், யார் யார் அனுப்பிச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா? ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க பொண்ணு இந்திரா காந்திக்கு அனுப்பிச்சது, மகாத்மா காந்தியோடையது கேக்குறாங்க. ஓகேயா? சோ நான் வந்து முழுவதுமா ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் மொதல் இதெல்லாம் முடியுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல் புக் குரூப் 4ல தமிழ்ல 100க்கு 100 எடுக்க சார், எடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் யாராவது சொன்னீங்கன்னா நாளப்பின்னா ஒரு வரலாறு வந்து யாராவது படைப்பாங்க. ஓகே? கண்டிப்பா வரும், 100க்கு 100 இந்த பையன் எடுத்துட்டாப்பான்னு. ஓகே? அதுக்கு கேஸ் போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, அந்த பையன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 எடுத்திருந்தாலும் கேஸ் போடுவாங்க. அது எப்படி ஒரு போட்டி தேர்வுல எப்படி 100க்கு 100 எடுக்க முடியும்? இதே போட்டி தேர்வு தான் நீட். ஓகேங்களா? நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மெடிசினுக்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? மெடிசின் அண்ட் மெடிக்கல் மெடிசின் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது நீட். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி தேர்வு தான், அவுட் ஆஃப் எடுக்கிறாங்கல்ல ஸ்கூல் பசங்க, எடுக்கிறாங்கல்ல, முடியுது இல்ல. அப்ப ஏன் வந்து முடியாது, அதுல அவுட் ஆஃப் எடுத்துட முடியுமா ஈஸியா? ஸ்கூல் புக்ல வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு 12th வந்து அவுட் ஆஃப், இப்ப வந்து அந்த பொண்ணு எடுத்திருக்கா, என்ன பேசுறாங்கன்னு அந்த பொண்ணை ட்ரோல் பண்றீங்கல்ல. ஓகே? நிறைய பேர் பண்றாங்க, அது தேவையில்லை, பட் ஆனா அந்த பொண்ணால முடிஞ்சிருக்குல்ல, ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து திருத்த மாட்டாரு. இப்படி சென்டம் வருதுன்னா அதுவும் எல்லாத்துலயுமே வருதுன்னா, அதுவும் குறிப்பா இங்கிலீஷ்ல சென்டம்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 2 டிபார்ட்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும். ஓகேயா? உள்ள என்ன இருக்கு, எப்படி எழுதியிருக்காங்க, எங்கிட்டாவது மார்க்கை குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. எங்கேயுமே குறைக்க முடியல, நல்லா எழுதியிருக்கு, அஸ் பர் ரூல்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது 100 out of 100, 600 out of 600 வருது. ஓகேயா? ஒரு ஒரு வரலாறு ஒரு பொண்ணு படைச்சிருக்குல்ல, ஏன் டிஎன்பிஎஸ்சில வர வாய்ப்பு இல்லை, வரும்னு சொல்றேன். ஓகேயா? எந்த விதமான தங்கு தடை இல்லாம, தவறுதல் இல்லாம, நேர்மையான முறையில ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பண்ணலாம், அது நீங்களா கூட இருக்கலாம். அந்த நீங்க வரணும்னா என்ன செய்யணும்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 100க்கு 100 வரணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ப்ரியாரிட்டி 1, 6ல் இருந்து 10 மொதல் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி அப்படியே லைன் பை லைன் அட்டை டு அட்டை படிச்சு வச்சிருக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும், ஓகேங்களா? சோ செய்வினையாக கேட்டாலும் சரி, செய்யப்பாட்டு வினையாக கேட்டாலும் சரி, தலைகீழா கேட்டாலும் சரி, குறுக்க நெடுக்க கேட்டாலும் சரி, ஆன்சர் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டா மனிதனால் முடியாதது என்பது எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில இருக்கிறவனோட நம்மளால நேரடியா பேச முடியும் அப்படின்னு சொன்னா அதிசயம், ஏ சும்மா கதை விடாதன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு,
நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோகால பேசுறோம் ஓகேயா. ஒரு 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 காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷனால பறக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்மள அத ரைட் சகோதரர்கள் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தனையோ இல்ல வேற நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தவன இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவனை கட்டி தழுவி ஆற தழுவி அவனை கை குலுக்கி கங்கிராச்சுலேட் பண்ண முடியும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துகிட்டு இருக்கு, குவாண்டம் பிசிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேயா. சோ டெலிபதி உங்களுக்கு தெரியும், டெலிபோட்ரி பத்தி தெரியுமா, நிறைய பண்ணிருக்காங்க. இதை பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அப்பவே பேசியிருக்காரு ஓகேங்களா. சோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கின்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு விதமான நம்ம யூனிவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல்ல இருந்து இன்னொரு பிளாக் ஹோலுக்கு போறதுக்கு, ஒரு கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சிக்கு போறதுக்கு இருக்கா வாய்ப்பு இருக்கானா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே. இதெல்லாமே தியரியா இருக்கு, பட் ஒரு நாள் நடக்கும், நடக்குமா இல்லையா? எஸ்னா ஒரு தடவை சொல்லுங்க. ஆமா சார் வாய்ப்பு இருக்கு, அதே வாய்ப்பத்தான் நானும் சொல்றேன். லெவன்த்து டுவெல்த்லயும் நீங்க வந்து நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நூத்துக்கு நூறு வரும். இது எங்கேயாவது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல, சிறப்பு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கொஸ்டின் வச்சிருவான், அது கெஸ்ல கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு புக்கு படிச்சிருக்கோம், 6, 7, 8, 9, 10, 11, 12 ஏழு புத்தகங்கள்ல, ஏழு புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது சராசரி ஒரு 300 பக்கம் ஓகேங்களா. சோ 2000 பக்கம் படிச்சிருக்கோம் ஓகேயா. சோ 2000 பேஜ் படிச்சிருக்கோம், அது 2000 பேஜ்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100,000 கொஸ்டின்ஸ் ஆகுது எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் படிச்சிருக்கோம், அதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின் வரப்போகுது. அது அந்த 200ல ஏதோ ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் பேஸ் பண்ணியோ இல்ல இது இல்லாம தேவிரா புக்ல வேற ஏதோ புக்குக்கு அந்த கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சதை வச்சு இந்த 6th to 12th வச்சே நீங்க வந்து எழுதிடலாம் ஓகேயா. அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்க கூடியது, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்குவப்படணும், இது எல்லாமே இருக்கு. நிறைய கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா நான் முடிச்சு காமிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து நிப்பான் ஓகேயா. அந்த ஒருவன் நீங்களாவும் இருக்கணும், நீங்களாவும் இருக்கலாம், அந்த ஒருவன் ஒருத்தி நீங்களாவும் இருக்கலாம். சோ அதுக்கு இந்த சிறப்பு தமிழ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது முடிக்கணும், இது முடிச்சு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தகத்தை குறைஞ்சது 50 tests, குறைஞ்சது மினிமம் 50 tests சொல்றேன், மேக்சிமம் 100, 120 tests எப்படி கேட்டாலும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 எடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது போகணும். சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா, நெகட்டிவா பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறுறத பத்தி பேசுறேன், கீழே விழுகிறத பத்தியோ தடுக்கி விழுகிறது பத்தியோ ஏணி உடையிற பத்தியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் ஏணி வலுக்கி விட்டுரும், இதை பத்தி இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம். ஆனா ஏறத பத்தி பேசும்போது ஏறத மட்டும்தான் பார்ப்போம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப படிக்கலாம் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் 100 tests எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல குறைஞ்சது 50 tests, ஒவ்வொன்றுமே 7 subjects இருக்கு, 7 books இருக்கு, 7 bookயுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா புக் வைஸ் டெஸ்ட், மொதல் இயல்கள் வைஸ் டெஸ்ட், அப்புறம் லெசன் வைஸ் டெஸ்ட் போங்க, புக் வைஸ் டெஸ்ட் போங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போங்க. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க், 95க்கு மேல நான் என்னால எடுக்க முடியுது, 90க்கு மேல எடுக்க முடிஞ்சிருச்சு, அப்ப சிறப்பு தமிழ் போங்க. சிறப்பு தமிழ் டெஸ்ட் யாராவது வைக்கிறாங்கன்னா இப்போதைக்கு இல்ல, தற்சமயம் இல்ல, பட் நம்மளே செல்ஃப் டெஸ்ட் ஓகேயா. சோ இப்படி பண்ணீங்கன்னா இப்ப நல்ல டைம் இருக்கு, இப்ப பண்ணீங்கன்னா நவம்பர் நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும், நிச்சயமா நவம்பர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு குரூப் 4 வரும். எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு தெரியல ஓகேங்களா. சிலர் வந்து பாத்தீங்கன்னா 2000, 4000 அப்படி அந்த காமெடியில வர்ற மாதிரி நிறைய சொல்றாங்க, பட் இருக்கட்டும், எவ்வளவு வந்தாலும் நமக்கு என்ன, நமக்கான ஒரு போஸ்டிங் ஓகேயா. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு ஜென்யூனா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில ஒரு போஸ்டிங், 100க்கு 100 தமிழ் எடுக்க போறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்ம கற்பதேஎஸ் பேட்சே போதும், இல்ல டெய்லி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே போதும். இந்த வீடியோட என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு இன்ஸ்டியூட்ல சென்னையில இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல என்னென்ன எல்லாம் சொல்லி தர போறாங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஓகேயா. சோ அப்ப அதை பாத்தீங்கனாலே வந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்ல வந்து குறைஞ்சது 80க்கு மேல எடுக்கலாம் ஓகேங்களா, தாராளமா. அதாவது நான் மேக்ஸையும் சேர்த்து சொல்றேன், ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 80க்கு மேல எடுக்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட சாதுரியம் ஓகேயா.
So, சிலர் சொல்லுவீங்க சார் தமிழ்ல கூட நூத்துக்கு நூறு எடுத்துடலாம், ஜிஎஸ்ல எப்படி சார் 75க்கு 75, மேக்ஸ்ல 25க்கு 25 தாராளமா எடுக்கலாம், ஜிஎஸ்ல எப்படி 75க்கு 75, ஏன் எடுக்க முடியாது? ஸ்கூல் புக்ல இருந்து 80% கேள்வி வரப்போகுது, மிச்சம் இருக்கக்கூடிய 20% கேள்வி எங்க இருந்து போக போகுது? ஸ்கூல் புக்கை தாண்டி அந்த புக் எல்லாமே தான் வச்சிருக்கேன். யார் இல்லைன்னு சொன்னா எல்லா புக்குமே இருக்கு, எல்லா புக்கையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை தாண்டி வேற என்னப்பா வர போகுது? ஒரே ஒரு புக்கு ஓகேங்களா, பாஷ்யத்தோட புக்கு. இந்த ஒரு புக்கு தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே வராது ஓகேயா. ஸோ எல்லாமே இந்த புக்குள்ளே இருக்கு. நான் யூபிஎஸ்சி லெவல்ல நான் அதுவும் சொல்லிட்டு இருக்கேன், கோச்சங் ஞான் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த், லக்ஷ்மிகாந்த் தாண்டி நம்ம கற்பதை ஏஸ்ல வீடியோஸ் போய் பாருங்க. லக்ஷ்மிகாந்த் போடுறவன் நார்மல், நம்ம வந்து அல்ட்ரா லெஜெண்ட் ஓகேயா. சுபாஷி கைசப் ஓகேங்களா, சுபாஷி கைசப் புக்கு போயிட்டு இருக்கு ஓகேயா. அதே மாதிரி வந்து டிடி பாசு போயிட்டு இருக்கு. அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு டத்தன் சுந்தரம் புக்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யூபிஎஸ்சியில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இங்கே கொடுக்குறோம். சவீந்திரா சிங் புக்கு ஜியோகிராஃபிக்கு, என்வரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர அகாடமியோட என்வரான்மெண்ட் புக்கு, அதுவே போதும், நல்லா இருக்கு, டாப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சியோட தான் நம்ம இங்கே உள்ளக்குள்ள கொடுக்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் படித்தும் உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வர்றீங்களா? தாராளமாக வரும். உங்கள் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போகாதீங்க, மேலே வைங்க. நான் வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் சொல்ல வரல, அவுட் ஆஃப் எடுக்கிறது குரூப் ஒன்னுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சார். இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் குரூப் ஃபோருக்கு படிக்கணுமானா குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக் மட்டும் படிங்க போதும். டெஸ்ட் பேட்ச்ல நான் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, அதுவே உங்களுக்கு கிடைச்சிருமே. சரி, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயினே பண்ணலாம் அப்புறம், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்ல வரல. ஜாயின் பண்ணாம வீட்லயே உட்காந்து நீங்க வந்து படிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வருது, நீங்க ஒரு ஒரு பாடம் படிக்கிறீங்க, டவுட் வருது, என்ன பண்ண? டெலிகிராம்ல கற்பதையஸ் இருக்கு, ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் பண்ணுங்க, ஒரு டைப் பண்ணுங்க, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருது, இது சொல்லி இது சால்வ் பண்ணுங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார். இந்த இது எனக்கு புரியல சார், ஜிடிபியில என்னன்னு தெரியல, இந்த எம்எஸ்பின்னு ஒன்று சொல்றாங்க, மினிமம் செல்லிங் ப்ரைஸ் தான் என்ன, எம்ஆர்பின்னு ஒன்று சொல்றாங்க, ரீட்டைல் ப்ரைஸ் தான் என்ன, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் தான் என்ன, இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியல, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா எனக்கு தெரியல, கேளுங்க பொருளாதாரத்தில் ஓகேயா. இல்ல சார் எனக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஒரு தலைப்பு புரியல, தாராளமா கேளுங்க. எனக்கு ஜியோகிராஃபில இந்த ஒரு டாபிக் புரிய மாட்டேங்குதா, சதர்ன் ஆசிலேஷன் எனக்கு என்னன்னு தெரியல சார், கேளுங்க. வீலர் சர்க்குலேஷன்னா என்ன, சாரி மன்னிக்கணும், வால்கர் சர்க்குலேஷன்னா என்ன? நான் சொல்றது ஏதோ புக்ல இல்லாத பேசல, எல்லாமே 12th புக்ல இருக்கு. நீங்க வால்கர் சர்க்குலேஷன் போய் பாருங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன்ல, 12th ஜியோகிராஃபி படிக்கும் போது பிரத்யேகிதா தரப்பன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி 2014 நான் வந்து யூபிஎஸ்சிக்கு படிச்சது எல்லாமே உள்ளக்குள்ள வச்சிருக்கான்னு, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது படிச்சீங்கனாலே போதும், அவுட் ஆஃப் எடுக்கலாம் ஜிஎஸ்லயும். 200 யார் எடுக்க போறீங்க? நான் இப்ப சொல்ல போறேன், 200 இந்த தடவை யாரோ ஒரு மாணவர் எடுக்க போறீங்கப்பா, யாரோ ஒரு மாணவர் இல்லைனா ஒரு ஒரு மாணவி கண்டிப்பா 200 குரூப் ஒன்லயோ குரூப் ஃபோர்ல எடுக்க போறோம், அவுட் ஆஃப் ஓகேயா. அது நீங்களும் இருப்பீங்க, அதுக்கு இப்ப இருந்தே படிங்க. ஆகஸ்ட் தான் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன், இப்ப இருந்து டெய்லி படிச்சா போதும், எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். எவ்வளவு நேரம் சார் படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும்னு முக்கியம் இல்ல, ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் டைம் டேபிள் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் டைம் டேபிள் போட்டிருக்கீங்க? நான் வந்து இங்க என் ஸ்டூடெண்ட்டுக்காக போட்டு வச்சிருக்கேன், ஒரு டைம் டேபிள் போட்டு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும், 17ஆம் தேதி என்ன இருக்கு, இப்ப வரக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான டைம் டேபிள் ஓகேயா, நான் கிளாஸுக்காக வச்சிருக்கேன், நீங்க வந்து படிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. மேக்ஸ் எவ்வளவு நேரம் படிக்கணும், ஒரு நாளைக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் தமிழ் இந்த மூணுமே படிச்சீங்கன்னா குரூப் ஃபோர் நீங்க டாப். அப்ப ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட், ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிச்சீங்கன்னா கூட முடியும், அழகா முடிச்சிடும். இல்ல நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கேன், ஆத்மார்த்தமா சொல்றேன் தம்பி, பாலிட்டிக்கு நீ புக்கு கூட படிக்க வேணாம், கற்பதையஸ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பாரு போதும். ஜியோகிராஃபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பாரு போதும்.
நீ உள்ள போய் நீ நீ படிக்கிறது அடுத்த விஷயம் உள்ளக்குள்ள போய் பாரு என்னென்ன இருக்குன்னு. 196 வீடியோஸ் இருக்கு, அது படிச்சீங்கனாலே போதுமானது. ரிவிஷன் வீடியோஸ் மட்டுமே வந்து ஒரு 10க்கு மேல ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பாருங்க போதும். ஓகே, படிக்கிற படிச்சு கிளியர் பண்ணி அதுவும் டாப்பரா கிளியர் பண்றதுக்கானதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நேத்தோ முந்தானேத்தோ நான் வந்து போட்ட வீடியோ கிடையாது, 2018லயே போட ஆரம்பிச்சிட்டேன். 16ஆம் ஆண்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது, அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். நீ போய் பாரு, உனக்கு டவுட் இருந்தா போய் பாரு, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. நெகட்டிவா பேசுனா நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணம், நேர்கொண்ட பார்வை, முடியும் என்ற நன்னம்பிக்கை, நம்மளால முடியாதுன்னு எவனாவது சொன்னா வெறி கொண்டு எழும் தன்னம்பிக்கை, இது இருந்துச்சுன்னா நீ கிளியர் பண்ணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு இருக்குன்னா நீ கிளியர் பண்ணும். ஓகே, கிளியர் பண்ண முடியும் சார், தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறேன் அப்படின்னு ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கோட உங்களோட நான் இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க முடியும்னா உங்களை நான் பறக்க வைக்கிறேன். லெட்ஸ் பி திங்க், லெட்ஸ் கம், நம்ம வந்து ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவோம். திங்க் பாசிட்டிவ், வி வில் க்ரோ. தேங்க்யூ சோ மச். ஜெய்.